எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கணவன் மனைவி அவங்க பேசும்போது பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். காதல் உறவில் கணவன் மனைவி, காதலன் காதலி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுட்டு மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா ஒருத்தங்க மற்றவங்களோட பேசும்போதும் பழகும்போதும் ஒரு சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. புரிதல் நிறைந்த வாழ்க்கைக்கு வழிவகுக்கிற அந்த சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட துணை உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா அந்த விஷயத்தை முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா பதில் சொல்லுங்க. மாற அப்படி பண்ணாமல் அறகுறையாக விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கு நீங்கள் பதில் சொல்லும்போது திருமண உறவிலாகட்டும் காதல் உறவிலாகட்டும் தேவையற்ற சண்டைகள் வர்றதுக்கு வழிவகுக்கும். இப்போ உங்களோட துணை உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான நேரத்தை ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேச ஆரம்பிங்க. அப்படி இல்லாமல் இடையில குறுக்கிட்டு அவங்களோட பேச்சை நீங்கள் தடுத்தீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி ஆகும். இப்போ உங்களோட காதல் துணை கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, விரும்புனாங்கன்னா அவங்களுக்கான இடத்தை ஒதுக்கி கொடுக்கறது ரொம்ப அவசியம். அப்படி பண்ணாமல் நீ ஏன் கூட தான் இருக்கணும், ஏன் கூடயே தான் பேசிகிட்டு இருக்கணும், தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள கட்டாயப்படுத்துறது தேவையில்லாத பிரச்சனையை வழிவகுக்கும். உங்கள் மனசில் இருக்க விஷயங்களை தெளிவாக சொல்லி உங்களோட துணைக்கு புரிய வைக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அப்படி எதுவும் பண்ணாமல் ஜாடமாடியாக பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு குழப்பத்தை உண்டாக்குறது உங்களோட துணையோட கோபத்தை அதிகரிக்கும். ஸோ ஜாடமடையாக பேசாமல் எதுவாக இருந்தாலும் மனசில் இருக்கிற விஷயத்த தெளிவாக பேசி அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்கள். ஒரு சில காரணங்களுக்காக நீங்கள் பேசுகிறத கேட்க முடியாத சூழ்நிலையில் உங்கள் துணை இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. உங்கள் காதல் துணையோடு நீங்கள் ஷாப்பிங் போகும்போது தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிட்டு நேரத்துக்கு வீடு திரும்புறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்காக தன்னோட நேரத்தை செலவு செய்கிற உங்களோட துணையோட நேரத்தை பற்றியும் நீங்கள் யோசிக்கிறது ரொம்ப அவசியம் அமைச்சரே. ஸோ டைம் ஷாப்பிங் போனீங்க அப்படின்னா சீக்கிரமா திரும்பி வந்துருங்க. எதுக்காக இதை சொல்றாங்கன்னா நிறைய படங்கள்ல பாத்திருப்பீங்க, ஷாப்பிங் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லா வெளில உட்கார வைக்கிற மாதிரி எல்லாம் நடக்கும்ல, அப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடும். ஸோ டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வந்துருங்க. எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வாங்காம தேவையான விஷயங்களை மட்டும் வாங்கிட்டு வர்றது குடும்பத்துல பிரச்சனையை தவிர்க்கும். உங்களுக்கு இப்போ ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா அந்த டைம்ல உங்க காதல் துணையோட உதவிய அன்போடையும் காதலோடையும் ஏத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு எனக்கெல்லாம் தெரியும், நீ வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லி முகத்தை காட்டுறது காதல் உறவுல விரிசலையே ஏற்படுத்தும். கணவனாகட்டும் மனைவியாகட்டும் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா இன்னொருத்தங்க சொன்னாங்க அப்படின்னா அதை கரெக்டாக இருந்துச்சுன்னா ஏற்றுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது உங்களோட காதல் துணைக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு உதவுற விதமாக உங்களுக்கு பழக்கமே இல்லாத விஷயத்த செஞ்சு தர்றது அவங்களோட வேலையை ரட்டிப்பாக்குமே தவிர குறைக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன தோணும்னா இருக்கிற வேலையை விட இன்னொரு வேலையை வேற வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் ஆகும். ஸோ உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, அதுவும் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும், நிம்மதியாக இருக்கலாம். அதெல்லாம் பார்த்ததுல எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, எதாவது மாற்றணும், இதனாலலாம் ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்குன்னு நீங்கள் அதை கேட்கும்போது யோசிச்சிருப்பீங்களே, அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டுங்க. இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நம்ம வீடியோஸை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோவில் புதிய தகவல்களோட சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் மீனா கணேசன். வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.